ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜித் ஸ்கெட்ச். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, என்னடா புதுசாக ஏதோ பின்னாடி இருக்குது, ஃப்ரீ ஃபயர் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. இது ஃப்ரீ ஃபயர் கிடையாது, நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கால் ஆஃப் டியூட்டியில் ஒரு கேம் பிளே விளையாடிருக்கேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்காவது கால் ஆஃப் டியூட்டி விளையாடுறா சொன்னீங்க, கால் ஆஃப் டியூட்டி பிளேயராக இருந்தால் ஸோ தயவு செஞ்சு மனுச்சுக்கோங்க, நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக விளையாடுறேன். ஸோ ஒரு மொரட்டு நூ விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்க மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நாமளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் பிளேலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படிங்கும் போது தான். நிறைய ஃபேன்ஸ் கால் ஆஃப் டியூட்டிக்கு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் இன்றைக்கி கால் ஆஃப் டியூட்டி நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேட்ச்குள்ளே போகலாம். ஸோ பேட்டர் ராயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மோட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃபயரில் கூட இந்த மோட்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நிறைய மோட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அதே பார்த்தீங்கன்னா கோர் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்லேயே இத்தனை மோட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட் இருக்குது. அப்புறம் ஃபீச்சர்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மோட் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கால் ஆஃப் டியூட்டி டெய்லி விளையாடுறேன். என்னோட ஐடி பற்றி நான் கீழே கொடுக்குறேன். ஸோ யாராவது கால் ஆஃப் டியூட்டி பிளேன்ஸ்னால் மறக்காமல் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ நம்மளே ஜாலியாக ப்ளே பண்ணலாம். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டியில் விளையாடுறக்கு ஸோ பிளேயர்ஸ் இல்லை. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு மேட்ச் தான் நம்ம போய் பார்க்குறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது நேற்று தான் ஏற்றினேன். ஆமாம், இந்த இது நான் எப்போவும் ஏற்றினேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே தான் வரும் நினைக்கிறேன். ஆமாம், சண்டே வந்துடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மத்தியானத்துலேருந்து விளையாட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு சுமாராக என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் விளையாட ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது நல்லா கால் ஆஃப் டியூட்டி விளையாடுறதுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ உங்கள் லெவலுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஜஸ்ட் ட்ரை அப்படின்னு சொன்னோம். ஸோ பிகினர்ஸ் எப்படி விளையாடுவாங்க அந்த மாதிரி தான் நான் விளையாடிப்பேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பாருங்கள். ஸோ ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் உங்களை எத்தனை பேர் கால் ஆஃப் டியூட்டி பிடிச்சிது அப்படிமா சொல்லுங்கள். ஸோ கிராஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கும்போது, எங்கடா இது ஸ்பெஷல் ஃபோர்ஸு அப்புறம் குரில் நடுவில் நினைக்க பார்த்தியா சிங்கண்டா நான் அமுக்கட்டும் கமாட்டு மாதிரி தான் லோட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கலாம். ஸோ இது எஃபிபி மூலம் தான் இருக்குது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு பர்சன் பெர்ஃபெக்டிவ் ஐயோ வாயில் வேறு வர மாட்டேங்குது. இப்போ நம்ம பாட்டி என்னென்ன கையில் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்க கேட்டிங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு மாதிரி நீங்கள் தூக்கி போட்டால் அப்படியே நெருப்பு மாதிரி வரும். எங்கடா நெருப்பு வரலன்னா, ஸோ இப்போ வரும் பாருங்க, ஏ நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேறலாம் சமைக்கல, எத்தனை கிலோ பண்ணா மூணு கிலோ, வேறல நாலு கிலோ, ஏ அம்முக்கிட்டமும் கம்மாட்டுமா. ஸோ வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நாலு கிலோ எடுத்தாச்சு, எவனா பின்னாடி வந்து அடிக்குது, இது என்னடா கையில் ராக்கெட் எடுத்து விடறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரோன் மாதிரி. ஸோ எனிமீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டுனு போட்டு தள்ளிடும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நாலு கிலோ ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சாலும் நான் ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் ஃபஸ்ட்டு 50 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட வின்னர். நாங்கள் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் லீடில் இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் தான் எடுத்துக்காங்க. ஸோ எவனா உங்கள் டீமில் ஏதோ ஒரு பைத்தியக்கார பையனை சுட்டு தள்ளிட்டானுங்க போல, அப்படியே ஒத்த கத்த வாடா நானும் மருதுரக்காரன் தான்டா, என் கூட சண்டைக்கு வாடா, எங்கடா அங்கே சின்ன பையனை போட்டு அடிச்சிட்ருக்கேன், வாடா என் கூட வாடா, என் கூட சண்டைக்கு ஒத்த கத்த வரியா பார்த்தியா, எத்தனை பேர் இது சீக்கிரம் ஆடுறா பைத்தியக்காரா, என்னடா முன்னே நின்று பண்ணிருக்கேன், நானே ஆடுறா அடிச்சு தள்ளடா சம சம. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வேற லெவல் கில் எடுத்துருக்கோம். ஸோ இல்லை ஐயோ இப்போ தானடா வேறு லெவலில் கில் எடுத்துருக்கேன்னு சொன்னால் அதுக்குள்ளே இப்படி சிங்கத்தை சாச்சு போட்டிங்களேடா, பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ பாரு அவங்களை குண்டு போட்டு போடுறது, என்னடா இது எதாவது மிஷின் மாதிரினா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரோன் மாதிரி அனுப்புவோம். ஓகேவா, மேலேருந்து பெரிய பாம் நியூக்ளியர் பாம்பு போடுற மாதிரி. ஸோ அது பக்கம் யாரும் தான் காலி பண்ணிடுவாங்க. நம்ம தான் ஒரு மூணு நாலு பேர்த்த பார்த்தா அட்ட டைம் முடிச்சிடும். ஸோ இது 5 vs 5 மேட்ச் தான், 4 vs 4 5 vs 5. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நிறுத்தாமல் பெல்லிங் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் அடா பாவி கையிலேருந்து ஒரு குண்டை வேஸ்ட் பண்ணுறேன்னாடா. ஸோ நம்ம குண்டு போடுறதுக்குள்ளே எவனா பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டான், அப்பா அப்பா வேற லெவல் போட்டு தாக்கியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் கன் மாதிரி இருக்கும். ஸோ இது எனக்கு பிடிச்ச கண்ணே சொல்லலாம். ஸோ செம்மையாக இருக்கல கண்ணு. ஸோ அப்படியே நெருப்பு மாதிரி போயிடும், அவன் வந்து அப்படியே இந்த தீ குளிச்ச மாதிரி பெட்ரோலில் செத்துருவான் செம்ம செம. வேற லெவலே வாங்கடா வாங்கடா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்ம பவருங்க இந்த கண்ணு. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அந்த ஒரு ஏஆருக்கு வந்து அசால்ட் ரைஃபில் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த கண்ணு எனக்கு பவராக இல்லைன்னு கூட தெரியாது, பட் அது எவ்ரி இது கால் ஆஃப் டியூட்டி பிளேஸ் உங்களுக்கு யாராக இருந்தால் ஸோ மறக்காம இந்த விட உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பவரான கண்ணை இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு இது எப்படி விளையாடுறது, எந்த கண்ணு பவர், என்னெல்லாம் கன் இருக்குன்னே தெரியல. ஸோ நிறைய கண்ணு பேர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றும் பேரும் புரிய மாட்டேங்குது. ஸோ திருப்பி நம்ம அதை லான்ச் எடுத்தாச்சு, கமான் கமான் யாச்சு யூ கான் டூ யோ ஓயோ, ஒரு கில் தான் வந்துச்சா, அப்படியே சார் ஒரு லைக் போட்டுங்க, ஒரு கில் எடுத்துருமோ ஒரு லைக் போடுங்க. ஸோ மேட்ச் நம்ம செம்ம லீடில் இருக்கோம், 21 பாயிண்ட் நம்ம லீடு. நம்ம பார்த்தீங்கன்னா 32 பாயிண்ட் எடுத்துகிட்டோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இவர் 12 பாயிண்ட் எடுத்துக்காங்க. அப்படின்னா என்ன இப்போ யாரா இவனுங்க பே ஆட்டா ஆடுறானுங்களே, ஸ்ரீஜித் கட்சி ஐயோ வந்துட்டார், ஐயோ இவர் படாபரா அல்ட்ரா லெஜண்ட் ப்ரோ பிளேயர் ஆச்சு, தெரியாமல் இவங்க கூட மேட்ச் கொண்டாமே அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவேன். ஐ நோ ஐ எம் அல்டிமேட் ப்ரோ பிளேயர். ஸோ என்ன பண்ணுறது, மேட்ச் போனோன்னா அவங்களை கொண்டு தான் ஆகணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
பார்த்துதுங்க. ஒவ்வொருத்தங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுவாங்க. நான் அவங்கள போய் கொள்ளும்போது மனசு வலிக்குது, போடு ட்ரோனில் செத்தான்டா. ஸோ இந்த ட்ரோன் போய் எவ்வளோ ஐயோ குண்டு போட்டான்டா டி, ஏன்டா இப்படி குண்டெல்லாம் போடுறீங்க, கைக்கு சண்டை போடலாம் வாங்குறா டி. ஸோ நீங்கள் பக்கத்தில் போய்ட்டு கத்திலாம் வச்சு அடிக்கலாம், அப்புறம் லான்ச்சர் போடலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ பரவாயில்ல, நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் 10 பாயிண்ட் எடுத்தால் நம்ம வின்னு. ஸோ கடைசி நான் எத்தனை கில் எடுத்திருப்பேன் அப்படிங்கம்மா நீங்கள் நினச்சி வைங்க. ஸோ முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக சொல்கிறீங்க அப்படிங்கம்மா. இப்போலாம் போடு போட டே 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 ஒழுங்காக பக்கத்தில் வாடா. ஸோ அழுத்தினா பார்த்தீங்க ஸ்கோப் என்ன ஆகுது, அதனால பார்த்தீங்கன்னா எனிமி ஸ்கோப்பை தாண்டி போனால் எங்கே போகிறேன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு மோடு நல்லா விளாடும், அப்புறம் டீம் தட் மேட்ச்னு இருக்குது, டாமினேஷன், இந்த மூணு மோடு தான் விளையாடுறேன். அப்புறம் கிளாஸிக்கில் போய் விளையாடிருக்கேன். உங்களுக்கு லைவ் வச்சு லைவுங்க லெவல் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட மோட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தொடர்ந்து கால் ஆஃப் டியூட்டி நம்ம சேனல் போடலாமா? ஐயோ, மூணு பேராக சேர்ந்த முட்டு சந்தில் வச்சு என்னை முடிச்சு போட்டிங்களாடா. அடப்பா, இவங்களை உங்களை சும்மா விட மாட்டேன். இப்போ பாடுறா, என்னை ட்ரோன் அனுப்பி உங்களை கொள்றேன். ஏன் கொத்தா நிற்கிறீங்களாடா, செத்தானுங்கடா சிவனாண்டி. மூணு கிலோ அட்டடிங்க, ஒரே கல்ல மூணு மங்கா மாதிரி தான். ஸோ நாம் பார்த்தா விட்ரி அவங்க 20, நாங்கள் 50. ஸோ கொரில்லா ஸ்குவாட் தான் ஜெயிச்சது, ஓகே. ஸோ 30 பாயிண்ட் வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்க, நான் தான் கடைசி கில்லா, ஃபைனல் கில்க்காம. ஸோ இதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. ஸோ கடைசியாக வந்து யார் கொன்னா, எனிமி கொன்னாலும் நமக்கு காட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்க ஸ்ரீஜித் ஸ்கெச் ஐநா ஏமா படா படா ப்ரோ பிளேயர் டே, பார்த்துக்கோங்கடா டீம் பிளேயர். எஸ் எவனா எனக்கு ஒத்தைக்கொத்த வரீங்களா, இல்லை ஒன் வருஷம் சொல்லிருக்கான் வேறு தெரியலையே, யாரா அதை மியா மியா போடக்கூடிய அப்படிங்கிட்டே. ஸோ அது ஒரு புது பண்டில் போல் வந்திருக்கு. லோடிங் ஸ்க்ரீன் எப்போதும் வைப்பாங்களா எல்லா கேம்லையும் எப்படி தான். ஸோ அதே மாதிரி கால் ஆஃப் டியூட்டி மொபைல் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் விளாட்றதும் எனக்கு இந்த டைம் கேம் ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்குது இந்த கேமு. இப்போ மேட்சோட ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ டாப் த்ரீயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கேன், 3149 டேமேஜோட எடுத்திருக்கேன். நான் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், எம்விபி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக தந்துறாங்க, ஒரே ஒரு அமௌண்ட் மட்டும் அவங்க ஃப்ரீயாக தந்துருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற மோட்டில் எப்படி எடுக்கணும் தெரியல. அப்புறம் இந்த கன் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஓசியில் தந்தது தான், நான்லாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. நிறைய கன் ஸ்கின் ஃப்ரீயாகவே தராங்க, கன் ஸ்கின்க்கெலாம் பவர் கிடையாது. ஆனால் இல்லை முக்கியமான ஒரு யூனிக்காக என்ன இருக்குது அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ கன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த கன்னோட லெவல் பார்த்தீங்கன்னா 16. இப்போ நான் ஒரு கன் வச்சு சண்டை போடுறேன் அந்த கன்னை, அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கின்லாம் இவங்க ஃப்ரீயாகவே தந்துருவாங்க பெயிண்ட் மாதிரி. நம்ம வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கன்னுக்கு வேணாலும் நீங்கள் அந்த பெயிண்ட் வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ கருப்பு கலரில் ஒரு கன் இருக்குன்னா இந்த டெசர்ட் மாதிரி ஒன்று தருவாங்க, அதை வச்சு அடிச்சுக்கலாம். செம்ம போடு, 33 கில்லு. எத்தனை பேர் இந்த கில்லை நீங்கள் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபைன் பண்ணி அப்படிமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண, நான் முடிஞ்சளவுக்கு பின் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா 33. ஸோ ரெண்டு டீம்லேயுமே சேர்த்து நம்ம தான் ஹையஸ்ட் ஸ்கோரு. வேற லெவல். என்னோடய ஹையஸ்ட்டாக எவ்வளோ எடுத்துக்கேன், 36 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மேட்ச் நான் 36 வரைக்கும் எடுத்திருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன எல்லாமே நூபா தாண்டவர் அப்படிங்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்தீங்கன்னா நான் நிஜமாக சொல்கிறேன், நான் இப்போ தான் வந்து விளையாடவே ஆரம்பிச்சிருக்கேன். எதுவும் புது அக்கௌண்ட் தான் இது, 19 லெவல் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி தான் ஃப்ரீயாக தராங்க. எனிவேஸ் இந்த வீடியோ நான் உங்கள் கிட்ட தான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ தொடர்ந்து நிறைய கால் ஆஃப் டியூட்டி ஃபேன்ஸ் நம்ம சேனல் இருந்தீங்கன்னா இன்னொரு சேனல் இருக்கு, இது ஆரம்பிச்சு அதில் பார்த்திங்கன்னா நம்ம கால் ஆஃப் டியூட்டி போகலாம். இல்லைனா இதிலே பார்த்திங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கால் ஆஃப் டியூட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் ஒரு நாள் கால் ஆஃப் டியூட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது கால் ஆஃப் டியூட்டி. என்னை பொறுத்தளவுக்கு நான் எப்படி வீரதீர சாகசம் பண்ணி விளையாடிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்தளவுக்கு நல்லா விளையாடிக்க மாட்டேன், இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ போக போக இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய மூச்சில் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் லெவலாக இன்க்ரீஸ் பண்ணி, சப்போஸ் ஃப்ரீ ஃபயர் பேன் ஆக சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இப்போதைக்கு அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. மேபி சுச்சுவேஷன் வந்து நம்ம அடுத்ததாக கால் ஆஃப் டியூட்டி ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே சார். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொக்க கேம்லேயே தான் போகணும்னு நினச்சேன், ஏன்னா நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கேம் பிளேலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் கால் ஆஃப் டியூட்டி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் நீங்கள் எந்த வீடியோவே மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களோட ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், டாடா, பை.